டேய், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும்? தெரியும், ஆனா நீ மறைக்கிற. வாசு, வாழ்க்கையில எல்லாமே மறந்து போறதானே. முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ஹீரோ மாதிரி ஆகிட்டு இருக்க. டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. அப்ப இன்னைக்கு நைட்டு அவளை பாத்தியா? தாமரா இங்க வா. உட்காரு, அந்த பக்கம் உட்காரு. இப்ப இது ரொம்ப தேவையாடா. நம்ம பொழப்பே நார பொழப்பு, இதுல இவ்வளவு வேற. டேய் நிறுத்துடா, எங்களுக்கும் தெரியும். இதனால சாப்பிடல, நம்மள செத்தா போயிட்டோம். டேய் புரியாம பேசாதடா. நம்ம ஆம்பளை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம், ஆனா இவ. அப்போ எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? ஏய் யோசனை பண்ணி பார்த்தண்டா, அவ்வளவுதான்டா. இப்ப என்ன, நாங்க நாளைக்கே பண்ணி சொன்னோம். டேய் நான் ரொம்ப பேச போறதில்ல. ரெண்டு பேருமே வேற வேற திசையில தானே வந்தோம். காலம் ஒன்னாதானடா பயணம் பண்ண வச்சது. இது நாள் வரைக்கும் நம்ம விரும்பிய வாழ்க்கை வேற, ஆனா கிடைச்ச வாழ்க்கை வேற. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டோம். கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை இல்லடா. நல்ல வாழ்க்கைக்கு இது ஒரு அறிகுறி. டேய் ஒண்ணு மட்டும்டா, நான் உன் கூட இருப்பேன், நீ என் கூட இருப்ப. ஒன்ன விட்ட எனக்கு யாரு என்னடா? சரி அல்லாதடா. டேய் வாசு. சரி சரி, இப்ப நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவருக்கு எப்படி நீங்களோ அப்படி எனக்கும் ஒரு பாட்டி இருக்கு. இவரை பத்தி சொன்ன கூட்டியார சொல்லிச்சு. அதுக்கு என்ன, நாளைக்கே வர்றோம். டேய் அப்ப இன்னைக்கு பாட்டி தான்டா. டேய் போதண்டா, மீதி நாளைக்கு வச்சுக்கலாம். கிளம்பு, நீயும் கிளம்பு. என்ன நடக்குமோ நடக்கும், நீ கிளம்பு. பேர் செல்வம், இவங்க அப்பா பேர் தர்மலிங்கம், ஊருக்குள்ள ரியல் எஸ்டேட் பேர்ல ரவுடிசம் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு தெரிய வாய. சொல்றா செல்வம். அப்பா இவனுங்களை நம்ம வேலைக்கு ஆகும். அப்படியா? சரி, இது நேரில் பேசிக்கலாம். நீ முதல்ல அங்கிருந்து கிளம்பு. சரிப்பா. இப்ப கொஞ்ச நாளாதப்பா அவ சந்தோஷமா இருக்கா. இந்த வயசுல அவ தெரு தெருவா அலையறாப்பா. ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப நான் என்ன பண்ணுவேன், இல்ல அவதான் என்ன பண்ணுவா? நானே பயந்துகிட்டு வாழ்றப்பா. இவளுக்கு எப்பவுமே ஓ நினப்புதாப்பா. தாமரைக்கு நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்காரு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருக்கா பாட்டி? என்னையும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா.
வச்சுக்கப்பா. ஐயோ வேணாம் பாட்டி. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு துணி எடுக்க வச்சுக்கப்பா. சரி வா போலாம். வரம் பாட்டி. பாட்டி சரி. இது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எடுத்து கொடுத்ததே சந்தோஷம். எதுவா இருந்தாலும் நான் கட்டிக்கிறேம்மா. ஏன் பாட்டி அழுகுற? இத்தனை நாளா நாம ஒன்னா வாழ்ந்தோம், என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லாமே இருந்துட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு ஒரு மகன் இருக்க. என்னங்க வந்துட்டான்? என்ன நீங்க யாரு? என்ன பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க அண்ணே? நீங்களாவது சொல்லக்கூடாதா? அண்ணனுக்கு தான் வயசாகி போச்சு, காதும் கேட்கல. நீங்களாவது சொல்லி புரிய வைக்க கூடாதா? என்னடா மகனே இப்படி இருக்க? சாப்பிடுச்சான். வேணாப்பா, என் பிள்ளைய கொன்னாலும் கொண்டு போட்டுருவேன். சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே மிரட்டின ரவுடியாச்சே நீ. என்னே எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? அண்ணன் எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்ல போறாரு. என்னைக்கா இருந்தாலும் அந்த சொத்தை என் புள்ள செல்வத்து பேர்ல தான் எழுதி வைக்க போறாரு. என்னண்ணே நான் சொல்றது சரிதானே? அண்ணே செல்வம் மட்டும் யாருண்ணே? அவனும் உங்க புள்ள தானே. அங்க பாருண்ணே, நீ சேர்த்து வச்சிருக்க கோடிக்கணக்கான சொத்து முடிவா சொல்றேன் கேட்டுக்க. அடுத்த வாரம் என் பையன் ஊர்ல இருந்து வரப்போறான். அவன் பேர்ல உன் சொத்தை எழுதி கொடுக்கல. கடைசியா சொல்றேன், நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா எல்லாரும் உயிரோட இருப்பீங்க. இல்லேன்னு வச்சுக்க, குடும்பத்தோட அழிச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. பாத்தியா நீ? ஏம்மா, இவன் போற போக்க பார்த்தா நம்மளை கொல்லாம விட மாட்டான். நம்ம பிள்ளைய அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிருமா? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், லூசு பிள்ளையை பத்து வச்சுக்கிட்டு சொத்தை எழுதியா கொடுக்க மாட்டேங்கிற? Oh,
கூட பார்த்து அண்ணன் கூட பார்க்காம இப்படி அடிக்கிறானே. ஐயோ தெரியாத கேக்க யாருமே இல்லையா? அப்ப விட்டுறாடி சாவுடா சாம் சாவுடா. ஏய் கிளம்ப பூச்சாடா புடுறாத கிளம்பியா. வக்கீல் ஐயா இருக்காரா? டாடி உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உள்ள கூட்டு வாப்பா. சொல்லுங்கம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னால உங்களை நிறைய தடவை பார்க்க வந்திருக்கேன். என் கொழுந்தனார் எங்க சொத்தை அபகரிக்க பாக்குறான். எங்களுக்கு பின்னால எங்க சொத்தையெல்லாம் அனாத இல்லத்துக்கு எழுதி வைக்கணும். அது உங்க கையில தாயா இருக்கு. அம்மா நீங்க உயிர் எழுதி வைக்கிறது நியாயமான விஷயம். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஒரு அவசர வேலையா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என்னோட ஆபீஸ்க்கு வந்து 1 வீக் கழிச்சு என்ன வந்து பாருங்க. இந்தாங்க விசிட்டிங் கார்டு. ரொம்ப நன்றி. வாங்கம்மா வாங்கம்மா. என் புருஷன் இறந்துட்ட பிறகு இந்த தாலியை நான் ஏன் கேட்கலன்னா, பத்திரத்தை என்னைக்கு டாக்டர் கிட்ட சேர்க்கிறேனோ அப்ப இந்த தாலி மட்டும் இல்ல நானும் உசுரோட இருக்க மாட்டேன். அழாத பாட்டி, உனக்கு இன்னொரு மகளா நான் இருக்கேன்.